இந்திய பரலாடு உலகத்துக்கு வழங்கியிருக்கின்ற மகத்தான நன்கொடை ராமாயணம் மகாபாரதம் என்ற இதிகாசங்கள். இதிகாசம் என்ற சொல்லுக்கு பொருள் இப்படியாகத்தான் நடக்கும் என்பது. ராமாயணம் மகாபாரதம் என்ற இரண்டு காவியங்களும் என்ன குறிக்கோளை சொல்ல வந்தனவோ அந்த குறிக்கோள் இப்படியாகத்தான் நடக்கும் என்று உறுதி செய்வதை காட்டுவதுதான் இதிகாசம் என்ற சொல்லுக்கு பொருளாகும். என்றால் ராமாயணம் மகாபாரதம் என்ற இரண்டு காவியங்களும் என்ன குறிக்கோளை சொல்ல வந்தன? இப்படியாகத்தான் நடக்கும் என்று உறுதிப்பட சொல்லக்கூடிய குறிக்கோளை இந்த இரண்டு நூல்களும் சொல்ல வந்திருக்கின்றன என்றால் அந்த குறிக்கோள் என்ன? மிக மிக எளிமையாக சொல்லிவிடலாம். ராமாயணம் மகாபாரதம் என்ற இரண்டு நூல்களும் காட்ட வந்திருக்கின்ற குறிக்கோள் சகோதரத்துவத்தினுடைய சிறப்பு என்பதே ஆகும். உலகத்திலே மனிதர்களாக பிறந்திருக்கின்றவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு நெறியை வளர்த்துக் கொண்டே போனால் அதுதான் கடவுளை உணர்கின்ற நிலை என்கின்ற குறிக்கோளை சொல்ல வந்தவைதான் ராமாயணமும் மகாபாரதமும். காலங்கள் மாறலாம், காலங்கள் தோறும் வாழக்கூடிய மனிதனுடைய புறக்கோலங்கள் மாறலாம், ஆனால் ராமாயணம் பாரதம் என்ற இரண்டு நூல்களும் சொல்ல வந்திருக்கின்ற அடிப்படையான சகோதரத்துவம் என்பது எந்த காலமும் மாறவே மாறாது. ஆகவே சகோதரத்துவத்தினுடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என்பதே ராமாயணம் பாரதம் இரண்டின் குறிக்கோளாகும். இந்த இடத்திலே பல பேருக்கு ஒரு ஐயம் எழலாம். சகோதரத்துவத்தினுடைய உயர்வை எடுத்துக் காட்டுவதற்குத்தான் ராமாயணம் பாரதம் என்ற இரண்டு நூல்களும் தோன்றியிருக்கின்றன என்றால் ஒரே குறிக்கோளை சொல்வதற்காக ஏன் இரண்டு நூல்கள் வர வேண்டும்? சகோதரத்துவத்தினுடைய உயர்வை சொல்ல வேண்டும் என்பது மட்டுமே குறிக்கோளாக இருக்குமானால் ஒரு ராமாயண காவியமோ இல்லாவிட்டால் ஒரு மகாபாரத காவியமோ தோன்றியிருந்தால் போதுமே, எதற்காக இரண்டு நூல்கள் தோன்ற வேண்டும் என்கிற ஐயம் எழுவது இயற்கைதான். இந்த இரண்டு நூல்களும் நமக்கு சகோதரத்துவத்தினுடைய உயர்வை காட்ட வந்தன என்றாலும் சகோதரத்துவத்தின் பெருமையை ராமாயணம் உடன்பாட்டிலே காட்டுகிறது, மகாபாரதம் எதிர்மறையிலே காட்டுகிறது. ராமாயண காவியத்திலே தசரதனுக்கு மக்களாக பிறந்தவர்கள் எத்தனை பேர்? நால்வர். ராமன், பரதன், இளைய பெருமாள், சத்ருக்கணன் என்கின்ற நால்வர். அவர்கள் நால்வராக நிற்கவில்லை. கங்கையில் வாழ்கிற குகனோடு ஐவரானார்கள், குன்று சூழ்வான் மகன் சுக்ரீவனோடு அறுவரானார்கள், அவர்கள் வாழ் அன்போடு வந்து அடைக்கலம் அடைந்த விபீஷன் ஆழ்வாரோடு எழுவரானார்கள். இப்படி நான்கு பேர் ஏழு பேராக உருவெடுத்த சகோதரத்துவத்தின் பெருமையை உடன்பாட்டிலே ராமாயணம் சொல்ல, அதே சகோதரர்கள் கருத்து வேறுபாடு கொண்டால் எவ்வாறு அறிவார்கள் என்பதை காட்டுவதற்காக பாண்டவர் ஐவரையும் துரியோதனாதியர் நூறு பேரையும் நிறுத்தி சகோதரத்துவத்தினுடைய சிறப்பை எதிர்மறையில் சொல்ல வந்திருப்பது மகாபாரதம். உடன்பாட்டிலே காட்டுவது ராமாயணம், எதிர்மறையிலே சகோதரத்துவத்தின் உயர்வை காட்ட வந்திருப்பது மகாபாரதம். இந்த பாரதம் என்பது வடமொழியில் வியாச பகவானால் எழுதப்பட்டது என்றாலும் தமிழ் இலக்கியங்கள் தோன்றிய காலத்தில் இருந்த மகாபாரதத்தை பற்றிய குறிப்புகள் தமிழ் இலக்கியங்களில் இடம்பெற்று வந்திருக்கின்றன. இன்றைய தினம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஏறக்குறைய 540 ஆண்டுகளுக்கு முன்பாக வில்லிபுத்தூர் ஆழ்வார் என்கின்றவர் அருளிய வில்லி பாரதம் என்பதுதான் பெருமையாக பேசப்பட்டுக் கொண்டு வரக்கூடிய ஒரு நூலாகும். ஆனாலும் 2000 ஆண்டு காலத்துக்கு முந்தைய தமிழ் இலக்கியங்களிலேயே பாரதத்தை பற்றிய குறிப்புகளை மிகுதியாக நம்மாலே காண முடியும். பொதுவாக பாரதத்துக்கு ஒரு பெருமை உண்டு. அது என்ன என்றால் மகாபாரதம் தூது சென்றவன் ஏற்றம் கூறுகின்ற நூல் என்று பாராட்டி கூறுவது ஒரு மரபு. தூது சென்றவன் ஏற்றத்தை கூறுவது மகாபாரதம் என்பதை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலேயே நம்மால் காண முடிகின்றது. யாதவர்கள் குலத்தை சார்ந்திருக்கின்ற பண்டிர் எல்லாம் ஒன்றாக கூடி கண்ணபிரானுக்கு வழிபாடு செய்கின்ற ஆட்சியர் குறவை என்று சொல்லக்கூடிய பகுதியில் நாராயணன் நாமத்தை நாம் சொல்ல வேண்டும், அவ்வாறு சொல்லுகின்ற நாக்குக்குத்தான் பயன் உண்டே தவிர இல்லாத நாக்குகள் பயனற்ற நாக்குகள் என்று அந்த பெண்கள் பாடுவதாக அமைந்திருக்கிறது. அதிலே அவர்கள் கூறுகின்ற போது அறியாமை மிகுந்த கம்சன் என்கின்ற மாமன் உயிரை குடித்த கண்ணன் பாண்டவர்களுக்காக வேதங்கள் எல்லாம் பின்தொடர அவனி எறிய தூது சென்றவன் அப்பேற்பட்ட நாராயணன் நாமத்தை சொல்லாத நாவினாலே பயன் இல்லை என்று அந்த பெண்கள் பாடுவதாக சிலப்பதிகாரம் கூறுகிறது. மடம் தாழும் நஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தானை
நூற்றுவர்பால் நாற்று செய்யும் போற்ற படர்ந்து ஆரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தான இயத்தாதனா என்னனாவே நாராயணா என்னானா என்னனாவே என்று கேட்பதன் மூலம் மகாபாரதத்தின் ஏற்றமிக்க பகுதியாக விளங்கக்கூடிய கண்ணன் தூதை 2000 ஆண்டு காலத்துக்கு முன்னாலேயே சிலப்பதிகார ஆசிரியர் மிக தெளிவாக நமக்கு எடுத்துக் காட்டியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் 2000 ஆண்டு காலத்திற்கு முன்னர் வாழ்ந்த மன்னன் ஒருவன் மகாபாரதத்தை தமிழ்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஒரு சங்கத்தை ஏற்படுத்தினான் என்கின்ற குறிப்பும் நம்முடைய நூலிலே உண்டு. மதுராபுரி சங்கம் வைத்தும் மகாபாரதம் தமிழ்படுத்தியும் என்று அந்த குறிப்பு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. பெருந்தேவனார் என்கின்றவர் சங்க காலத்திலே ஒரு பாரதத்தை பாடியிருக்கிறார் என்பதை அவருடைய பெயருக்கு முன்னாலே இருக்கிற அடைமொழியாகிய பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்ற சொல்லே நமக்கு சுட்டிக்காட்டும். இவ்வாறு வில்லி பாரதம் தோன்றுவதற்கு முன்னரே பல பாரதங்களை பற்றிய குறிப்பு உள்ள நூல்கள் நம்மிடத்திலே இருக்கின்றன. இந்த வில்லி பாரதத்தை தான் முத்தமிழ் நூல் என்று சொல்லுகிறோம். அந்த வில்லி பாரதம் ஏறக்குறைய 4200 பாடல்களுக்குள் வடமொழியிலே வியாசர் எழுதிய மகாபாரதத்தையும் அகஸ்திய பட்டர் என்கின்றவர் எழுதிய பாலபாரதத்தையும் முன்னோடியாக வைத்துக் கொண்டு எழுதப்பட்டிருக்கின்ற மகத்தான நூல். கதையை எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கி ஒவ்வொரு காலத்துக்கும் அந்த கதை பயன்படக்கூடிய நீதிகளை எந்த அளவுக்கு உயர்வாக புகுத்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்வாக புகுத்தி காலத்தால் அழியாத மகத்தான காவியமாக வில்லி பாரதத்தை எழுந்து நிற்க செய்திருக்கின்றார் அதனுடைய ஆசிரியர். பாரதம் தோன்றிய கதையே ஒரு அருமையான கதை. வியாசர் வடமொழியிலே பாரதம் எழுத வேண்டும் என்று விரும்பினார். அவருக்கு வேகமாக பாட வரும், ஆனால் எழுத வராது. ஆகவே தான் வேகமாக பாடப்பாட ஒருவர் எழுத வேண்டுமே என்று விரும்பி நாரதரிடத்திலே போய் கேட்டார். நாரதர் சொன்னார், நீ என்ன வேகமாக சொன்னாலும் எழுதக்கூடிய ஆற்றல் படைத்திருக்கின்றவன் விநாயக பெருமான். ஆகவே விநாயக பெருமானிடத்தில் சென்று வேண்டிக் கொண்டு மகாபாரதத்தை எழுத வேண்டும் என்று நீ கேட்டுக்கொள் என்று தெரிவித்தான். வியாசனும் விநாயகன் அடுத்தே வந்து வணக்கம் செலுத்தி விட்டு நின்ற போது விநாயகர் என்ன வேண்டும் என்று கேட்டார். அடியின் காலத்தால் மாறுபடாத ஒரு காவியத்தை இந்த உலகுக்கு படைத்து அருள வேண்டும் என்று எண்ணுகின்றேன். அதை அடியின் சொல்ல சொல்ல தாங்கள் ஒற்றை கொம்பை ஒடித்து இமயமலைச் செறிவிலே எழுதி வைக்க வேண்டுமே என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு விநாயகர் ஒரு நிபந்தனை போட்டார். வியாசரே, நீர் சொல்ல சொல்ல நாம் எழுதுவோம், அதெல்லாம் ஏற்புடையதுதான். ஆனால் ஒரு நிபந்தனை நீ நன்றாக மனதிலே கொள்ள வேண்டும். அதாவது, நீர் சொல்லுகின்ற வேகத்திலே நான் எழுத வேண்டும் என்று எதிர்பார்த்தால் நடக்காது. உடனே வியாசர் வியந்து போய் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் எழுதுகின்ற வேகத்திலே நீர் சொல்ல வேண்டும் என்று விநாயகர் ஒரு நிபந்தனை போட்டார். இவ்வாறு விநாயகர் நிபந்தனை போட வியாசன் சிந்தித்து சொல்ல சொல்ல தன்னுடைய ஒற்றை கொம்பை ஒடித்து விநாயக பெருமான் இமயமலைச் செறிவில் எழுதி வைத்தது பாரதம் என்கின்ற ஒரு குறிப்பை சொல்லி 4 வேதங்களுக்கு பின்னால் அந்த வேத பொருளை விளக்கக்கூடிய கதையாகவே அது அமைந்திருப்பதால் 5வது வேதம் என்று பாராட்டப்படுகிறது என்றும் குறிப்பிட்டு வெள்ளிப்புத்தூர் ஆழ்வார் தொடக்கத்திலேயே விநாயக பெருமானுக்கு ஒரு வணக்கம் செலுத்துகிறார். நீடாழி உலகத்து மறை நாளோடு 5 நிலை நிற்கவே வாடாத தவவாய்மை முனிராஜன் மாபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேரு வெற்பாக அம் கூர் எழுத்தாணி தன் கோடாக எழுதும் பிராணி பணிந்து அன்பு கூறுவாவரோ என்று விநாயக பெருமானுக்கு துதி சொல்லுகின்ற நேரத்திலேயே பாரதம் விநாயக பெருமானாலே எழுதப்பட்டது என்கின்ற குறிப்பை ஆசிரியர் காட்டினார். அதாவது, மலை உள்ள வரைக்கும் இமயமலை உள்ள வரைக்கும் தெய்வ வழிபாட்டிலே விநாயக பெருமான் என்கின்ற முழுமுதற் கடவுள் வணக்கம் இருக்கும் வரைக்கும் மாறுபடாத நீதிகளை கொண்டவை மகாபாரதம் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற தத்துவத்தினுடைய கதையே விநாயக பெருமான் ஒற்றை கொம்பை ஒடித்து இமயமலைச் செறிவிலே மகாபாரதத்தை எழுதி வைத்தான் என்று காட்டப்படுகின்ற கதை. அந்த பாரதத்தினுடைய தொடக்கமே இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுவது. பாரதம் என்று சொன்னால் எப்பொழுதும் நடந்திருக்கின்ற கதையினுடைய விரிவான விளக்கம் என்று யாரும் எண்ணக்கூடாது. இன்றைய தினமும் நம்முடைய வாழ்க்கைக்கு நீதிகளையும் தத்துவங்களையும் எடுத்து கூறுவதோடு கூட வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்கின்ற கருத்தையும் எடுத்து விளக்குவது. வில்லி பாரதத்தினுடைய தொடக்கத்தை நாம் காண்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை இன்றைய தினம் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கான விளக்கத்தை அதிலே நம்மாலே காண முடியும். ஆகவே பாரதத்தினுடைய தொடக்கத்தில் வரக்கூடிய 2 அரசர்களை பற்றி நாம் இன்று காண இருக்கிறோம். நாம் அந்த சிந்தனையை பற்றி இப்பொழுது போகின்ற பொழுது
நகுஷன் சந்தனு என்ற இரண்டு மன்னனை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். நகுஷன் என்ற மன்னனுடைய கதை மகாபாரதத்தில் நமக்கு என்ன தத்துவத்தை காட்ட வரப்போகிறது என்றால், இந்த உலகத்திலே எந்த ஒரு பொருள் மேலும் எனக்கு விருப்பமே இல்லை என்று பொய் சொல்லி யாரும் வாழ முடியாது. உலகப் பொருள்கள் மேலே எனக்கு பற்றே கிடையாது. மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற புலன் இன்பங்களை நான் நுகர விரும்பவில்லை. புற உலகத்து பொருள் எதுவும் எனக்கு இன்பம் தருவது இல்லை. ஐந்து ஐந்து என்று சொல்லக்கூடிய புலன்களை அடக்கிக் கொண்டு வாழ்வதே எனக்கு விருப்பமானது என்று எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. ஆயிரம் காலத்துக்கு ஒரு முறை வேண்டுமானால் இயற்கையாகவே புலன்களை ஒடுக்கிக் கொள்ளுகின்ற ஆற்றல் படைத்திருக்கின்ற மிகப்பெரிய மகான்கள் தோன்ற முடியுமே தவிர, அது எல்லா மனிதர்களுக்கும் அமைந்திருக்கின்ற பொதுவான வாழ்க்கை முறை அல்ல. ஒரு குறிப்பிட்ட பருவம் வரைக்கும் இந்த உலகத்திலே இருக்கின்ற இன்பங்களை மனிதன் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அந்த குறிப்பிட்ட பருவ கால எல்லைக்கு பிறகு அவன் சிந்தனை பேரின்ப சிந்தனையாக மாறி அவன் இறைவனை வணங்க வேண்டும். தொடக்க காலத்திலே இருந்து புலன்களை ஒடுக்கிக் கொண்டு வாழ்வேன் என்று யாராவது வீரியம் பேசுவார்களானால் அவர்கள் மிகவும் பரிதாபமாக தோற்றுப்போவார்கள் என்கின்ற கருத்தை நமக்கு காட்ட வருகின்ற பாத்திரம் நகுஷன் என்கின்ற பாத்திரம். அதற்கு அடுத்து வரப்போகின்ற சந்தனு மன்னன் என்கின்ற பாத்திரம், அவனுடைய கதை நமக்கு காட்டப்போகின்ற தத்துவம் என்ன என்றால், இந்த உலகத்திலே பொருள்கள் மேல் கொண்ட பற்றையே வாழ்க்கையாக கொள்ளாதே, உலக இன்பங்களையே உன்னுடைய வாழ்க்கையாக கொள்ளாதே என்கின்ற தத்துவத்தை காட்டப்போகிறது. நகுஷன் ஒரு துருவமாக விளங்குகிறான் என்றால், சந்தனு மன்னன் என்கின்றவன் மற்றொரு துருவமாக விளங்குகிறான். எனக்கு புலன்கள் மேல் ஆசையே இல்லை என்று சொல்லி வாழ்வதாக புறப்பட்டு ஒரு தோல்வி மிக்க வாழ்க்கையை கண்டவன் நகுஷன். அதுபோல பொருள் இன்பங்களே வாழ்க்கை என்று கருதிக்கொண்டு வேறு ஒரு முனையில் தன்னுடைய வாழ்வு முழுவதையும் ஈடுபடுத்திக் கொண்டு அதுவும் வாழ்க்கை இல்லை என்பதை எடுத்து காட்டியவன் சந்தனு. ஆகவே நகுஷனைப் போலவும் வாழாமல், சந்தனு மன்னனைப் போலவும் வாழாமல், இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை என்பதை மகாபாரதம் தொடக்கத்திலேயே நமக்கு காட்டுகிறது. நகுஷனைப் போலே இந்த உலகத்தின் மேலே எனக்கு எந்த விதமான இன்பமும் கிடையாது என்று புறக்கணித்து வாழவும் கூடாது. அதுபோலவே சந்தனு மன்னன் என்கின்றவனைப் போலே உலகத்திலே இருக்கிற பொருள் இன்பம்தான் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டு வாழ்ந்துவிடவும் கூடாது. இந்த இரண்டு வாழ்க்கையும் கூடாது என்றால் பிறகு எது வாழ்க்கை? ஒரு குறிப்பிட்ட பருவம் வரைக்கும் உலகத்தில் அனுமதிக்கப்பட்ட இன்பங்களை நன்றாக அனுபவித்து பின்னர் தெய்வ சிந்தனையோடு வாழ வேண்டும் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தொடக்கத்திலேயே நகுஷன் மூலமாகவும் சந்தனு மன்னன் மூலமாகவும் மகாபாரதம் நமக்கு காட்டுகிறது. இந்த நகுஷன் என்கின்ற மன்னன் மகாபாரதத்திலே மட்டுமல்ல, திருவிளையாடல் புராணத்திலே இம்மருகிற ஒரு பாத்திரம். நகுஷன் என்ற மன்னன் என்ன செய்தான்? மிகப்பெரிய பேரரசனாக இருந்தாலும் தனக்கு மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற புலன் இன்பங்கள் மேலே எந்த விதமான இன்பங்களும் கிடையாது என்று கூறிவிட்டான். உடன் இருக்கின்ற அமைச்சர்கள் மற்றவர்கள் எல்லாரும் மன்னர்கள் சராசரி இன்பங்களை அளவு கடந்து அனுபவிப்பது இயற்கையாக இருக்கிற போது சாதாரணமான ஒரு இன்பத்தை கூட இவன் நுகர்வதற்கு மறுக்கிறானே என்று மீண்டும் மீண்டும் நகுஷன் என்ற மன்னனிடத்திலே கேட்டார்கள். மன்னர் எது ஒன்றையும் விரும்புவதில்லையே, என்ன காரணம் என்று கேட்டபொழுது நகுஷன் சொன்னான், மெய் வாய் கண் மூக்கு செவிகின்ற புலன்களால் அனுபவிக்கப்படுகின்ற எந்த விதமான இன்பங்களும் எனக்கு தேவையில்லை. நான் அவற்றையெல்லாம் முற்றிலும் வெறுத்தவன். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிவதற்கு காரணமாக விளங்கக்கூடிய மெய் வாய் கண் மூக்கு செவிகின்ற புலன் இன்பங்கள் எதுவும் எனக்கு தேவையில்லை என்று கூறி மறுத்து விட்டான். உடனிருக்கிற அமைச்சர்கள் கேட்டார்கள், மன்னருக்கு பிறகு எதன் மேலேதான் விருப்பம் இருக்கிறது என்று. நகுஷன் சொல்றான், இதோடு என்னுடைய மனித பிறவியே முடிந்துவிட வேண்டும். இன்னும் மானுட பிறவி என்கின்ற ஒன்றை நான் பெறவே கூடாது, அதை பற்றி தான் நான் கவலைப்படுகிறேன் என்று தெரிவித்தான். அப்போது உடன் இருக்கும் அமைச்சர்கள் தெரிவித்தார்கள், இதுகாரும் தாங்கள் செய்திருக்கக்கூடிய நற்செயல்கள் அனைத்தும் ஒன்றாக திரண்டு தங்களுக்கு ஒரு புண்ணியத்தை தந்திருக்கும் அல்லவா, அவற்றை நீங்கள் அனுபவிப்பதற்கு இந்திரனாக ஒரு காலத்திலே நீங்கள் இருந்தால் மட்டும்தான் பின்னர் உங்கள் மனித பிறவி முடிய முடியும். ஆகவே நீங்கள் இந்திர பதவியை பெற்று தீர வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நகுஷன் கேட்டான். 100 அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். உடனடியாக அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய சொல்லி நகுஷன் 100 அஸ்வமேத யாகத்தை செய்து முடித்தான். அவன் 100 அஸ்வமேத யாகத்தை செய்து முடித்த உடனே அவனை இந்திர உலகத்தை அழைத்துக் கொண்டு செல்வதற்காக 7 முனிவர்கள் பல்லக்கோடு வந்து சேர்ந்தார்கள். இப்போது நகுஷனுக்கு உள்ளத்திற்குள்ளே ஒரு நாணம்,
ஏழு முனிவர்கள் தன்னை சுமந்து கொள்ள வந்திருக்கிறார்களே என்பதை எண்ணி பார்க்கிற போது அவனுக்கு உள்ளத்திலே ஒரு கூச்சமும் நாணமும் ஏற்படுகிறது. அவன் முனிவர்களிடத்திலே தெரிவித்தான், சப்த ரிஷிகளே, முனிவர்களே, நீங்கள் என்னை சுமக்கக்கூடிய நிலை எனக்கு வரும் என்று முன்னரே தெரிந்திருக்குமானால் நான் இந்த அஸ்வமேத யாகங்களை கூட செய்திருக்க மாட்டேன். நான் அமர்ந்திருக்க நீங்கள் சுமக்க அது மிகப்பெரிய பாவம் அல்லவா என்று ஏழு பேரிடத்திலேயும் கேட்டான் அந்த நகுஷன். அந்த முனிவர்கள் சொன்னார்கள், நகுஷனே, நீ அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதே. 100 அஸ்வமேத யாகங்களை செய்தவனை சுமப்பது எங்களுக்கு பெருமை தருவது. தயவு செய்து பல்லக்கிலே ஏறி நீ அமர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நகுஷன் தன்னுடைய கையிலே பிரம்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த பல்லக்கில் ஏறி அமர்ந்தான். 7 முனிவர்களும் அந்த பல்லக்கை சுமந்து கொண்டு ஒரே சீராக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேகமாகவும் போகவில்லை, மெதுவாகவும் போகவில்லை. 7 முனிவர்களும் பல்லக்கை சுமந்து கொண்டு ஒரே சீராக போய்கொண்டே இருக்கிறார்கள். நகுஷன் அடிக்கடி இந்த 7 முனிவர்களையும் பார்த்து, முனிவர்களே, மெதுவாக மெதுவாக மெதுவாக, தயவு செய்து மெதுவாக மெதுவாக என்று துடித்து துடித்து பேசிக் கொண்டே இருக்கிறான். அவனுக்கு முனிவர்கள் மேல் அளவற்ற அன்பு இருப்பதன் காரணமாக தன்னை சுமந்து கொண்டவர்கள் சிரமப்படுவதாக இவன் தன்னுடைய உள்ளத்திற்குள்ளே எண்ணிக்கொண்டு முனிவர்களை மெதுவாக 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 என்று அடிக்கடி சொல்லுவது வழக்கம். அப்போது முனிவர்கள் சொல்வார்கள், நகுஷனே, நீ ஒன்றும் கவலைப்படாமல் வா. நாங்கள் வேகமாகவும் செல்லவில்லை, மெதுவாகவும் போகவில்லை, ஒரே சீராகத்தான் போய்கொண்டிருக்கிறோம். எங்கள் மீது உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற அன்பு காரணமாக நாங்கள் மிகவும் துன்பப்படுவதாக எண்ணிக்கொண்டு மெதுவாக மெதுவாக என்று மிகுந்த அன்போடு கூறுகிறாய். நாங்கள் வேகமாகவும் செல்லவில்லை, மெதுவாகவும் செல்லவில்லை, சீராகத்தான் சென்று கொண்டிருக்கிறோம். நீ அப்படியே பல்லக்கில் அமர்ந்து கொண்டே வர வேண்டும் என்று முனிவர்கள் சொல்ல சொல்ல இவனுடைய உள்ளம் என்னவோ அவர்கள் மேல் கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாக அவர்கள் விரைவாக செல்வது போல் எண்ணிக்கொண்டு மெதுவாக 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 என்று வேண்டிக் கொண்டே வந்தான். பல்லக்கு ஏறக்குறைய இந்திர உலகத்தின் வாசலை சென்று அடைந்து விட்டது. பல்லக்கில் அமர்ந்திருக்கின்ற அந்த நகுஷன் பல்லக்கில் அமர்ந்தபடியே இந்திர உலகத்தை ஒருமுறை நிமிர்ந்து பார்த்தான். அங்கே இந்திராணி தன்னுடைய கூந்தலை அப்படியே கோதிக்கொண்டு நின்றாள். அவளை கண்டவுடனே, அதுவரைக்கும் மண்ணுலகத்திலே எனக்கு மெய்வாய் கண் மூக்கு செவிகின்ற புலன் இன்பங்கள் எதுவும் வேண்டாம் என்று மறுத்த நகுஷன், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புல இன்பங்கள் எனக்கு வேண்டாம் என்று வெறுத்த நகுஷன், மண்ணுலக இன்பங்கள் என்னுடைய சிந்தனைக்கு மாறானவை என்று மறுத்த நகுஷன் இந்திராணியின் அழகை கண்டவுடன் அளவற்ற ஆசை கொண்டான். அளவற்ற ஆசை கொண்டது மட்டுமல்லாமல் அவள் மீது கொண்ட மிகுந்த மோகத்தின் காரணமாக பல்லக்கு இப்போது மெதுவாக செல்வது போலே அவனுக்கு தோன்றுகிறது. இந்த இடத்திலே நாம் கதையிலே ஒரு அருமையான தத்துவத்தை வெளியே கொண்டு வர வேண்டும். நகுஷனுடைய கதை என்ன தத்துவத்தை சொல்ல வந்தது என்று தொடக்கத்தில் குறிப்பிட்டேன். புலன்கள் மேல் எனக்கு ஆசையே இல்லை என்று பொய் சொல்லி வாழாதே என்ற கருத்தை நகுஷனுடைய வாழ்க்கை நமக்கு காட்டுவதாக சொன்னேன். அந்த தத்துவத்தை விளங்கிக் கொள்வதற்கு முன்பாக மற்றொரு சிறிய தத்துவத்தை, அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய தத்துவத்தை, மனித இனம் எந்த காலமும் உள்ளத்தில் வைத்து காக்க வேண்டிய ஒரு பெரிய தத்துவத்தை இந்த கதை எப்படி சொல்லுகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நகுஷன் புலன் இன்பங்கள் வேண்டாம் என்று சொல்லி வாழ்ந்தது பொய்யாக போய்விட்டது என்கின்ற தத்துவத்தை சொல்வதற்கு முன்பாக இப்பொழுது முனிவர்கள் சுமந்து கொண்டு போகவும் அந்த நகுஷன் அவர்கள் பால் வேண்டவும் இப்பொழுது வேண்டுமென்றே அந்த பல்லக்கு மெதுவாக போவது போலே அவன் எண்ணவும் காரணமாக விளங்குகின்ற இந்த கதையிலே இருந்து வேறு ஒரு தத்துவத்தை இப்போது கொண்டு வர வேண்டும். அது என்ன? அந்த நகுஷனை சுமந்து கொண்டு போனார்களே சப்த ரிஷிகள், 7 முனிவர்கள், அவர்கள் எப்பொழுதும் ஒரே சீராகத்தான் போய்க் கொண்டிருந்தார்கள். அவர்கள் முன்னர் வேகமாகவும் போகவில்லை, இப்போது மெதுவாகவும் போகவில்லை, அவர்கள் ஒரே சீராகத்தான் போய்க் கொண்டிருந்தார்கள். அந்த 7 முனிவர்கள் மேலும் அளவற்ற அன்பு கொண்டிருந்த காலத்திலே நகுஷன் அவர்கள் சிரமப்படுவது போலே துன்பப்படுவது போலே எண்ணிக்கொண்டு முனிவர்களே மெதுவாக 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 என்று சொன்னான். ஆனால் அவன் தன்னுடைய உள்ளத்தை முனிவர்களிடத்திலே இருந்து எடுத்து இந்திராணியின் இடத்திலே தன்னுடைய ஆசையை வைத்தவுடனே முனிவர்கள் வேண்டுமென்றே மெதுவாக போவது போலே அவனுக்கு தோன்றுகிறது. உடனே அவன் என்ன செய்தான்? அதற்கு காரணங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறான். ஏன் மெதுவாக போகிறார்கள்? 7 முனிவர்களில் 6 பேர் ஒரே உயரமுடையவர்கள். அகத்தியர் கொஞ்சம் குள்ளமானவர். அவருடைய தோள் அந்த பல்லக்கு காம்பிலே பொருந்தவில்லை. அவர் ஒப்புக்கு கையை வைத்துக் கொண்டு என்று சொல்லிக் கொண்டு உடன் போய்கொண்டே இருக்கிறார். அவராலே தான் தாமதமாகிறது என்று எண்ணிக்கொண்டு கையிலே இருக்கிற பிரம்பை எடுத்து அவரை சர்ப்ப சர்ப்ப என்று அடித்தான் நகுஷன்.
சர்ப்ப சர்ப்ப என்றால் ஓடு ஓடு என்று பொருள். அவன் சர்ப்ப சர்ப்ப என்று அடித்தான். ஓடு ஓடு என்கின்ற பொருளிலே சர்ப்ப சர்ப்ப என்று அடித்ததால் கோபம் கொண்ட அகத்தியர், நீ சர்ப்ப சர்ப்ப என்று தீண்டியதால் நீ தீண்டுகின்ற சர்ப்பமாக போக வேண்டும் என்றார். இந்திர உலக வாசலுக்கு போன நகுஷன் சர்ப்பமாகி கீழே விழுந்தான். இப்போது இந்த கதையிலே நாம் என்ன சிந்திக்கிறோம்? முனிவர்கள் முன்னரும் சரி பிறகும் சரி எப்பொழுதும் ஒரே சீராகத்தான் போனார்கள். முன்னர் வேகமாகவும் போகவில்லை, பிறகு மெதுவாகவும் போகவில்லை, எப்பொழுதும் ஒரே சீராக போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் லகுஷனுக்கு அது எப்படி தெரிந்தது? முன்னாலே அவர்கள் வேகமாக விரைவாக துன்பப்பட்டு சிரமப்பட்டு சுமந்து கொண்டு செல்வதாக எண்ணினான். அவர்கள் மேல் அன்பு வைத்திருக்கிற வரைக்கும், அவர்கள் மேல் இருக்கிற அன்பை எடுத்துவிட்டு இந்திராணியின் மேல் அன்பை வைத்தவுடன் இவர்கள் வேண்டுமென்றே மெதுவாக போய்கொண்டிருப்பதாக அவனுடைய உள்ளத்திலே தோன்றுகிறது. இப்போது முனிவர்கள் போகின்ற போக்கிலே எந்த மாற்றமும் இல்லை, நகுஷன் உள்ளத்திலே தான் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் முன்னர் வேகமாகவும் போகவில்லை, இப்பொழுது மெதுவாகவும் போகவில்லை, அவர்கள் எப்பொழுதும் சீராகத்தான் போய்கொண்டிருக்கிறார்கள். இவனுக்கு முனிவர்கள் மேலே பற்றிருக்கிற வரைக்கும் அவர்கள் சிரமப்படுவது போலே தோன்றியது. இந்திராணியின் மேல் பற்று மாறியவுடன் அவர்கள் மெதுவாக போவது போலே தோன்றியது. என்றால் அவர்கள் போகின்ற போக்கிலே எந்த மாற்றமும் இல்லை, இவனுடைய மனதிலே தான் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் உலகம் எந்த காலமும் சீராகத்தான் போய்கொண்டிருக்கிறது. உலகம் எந்த காலமும் நல்லதாகவோ கட்டதாகவோ மாறி மாறி போய்கொண்டிருக்கவில்லை, உலகம் என்றும் சீராகத்தான் போய்கொண்டிருக்கிறது. நம்முடைய மனம் ஒன்றை விரும்புகின்ற வரைக்கும் நாம் அதை இன்பம் என்கிறோம், நம்முடைய மனம் அதை வெறுக்க தொடங்கிவிட்டால் துன்பம் என்கிறோம். ஆகவே இன்பமும் துன்பமும் புற உலகத்திலே இருந்து நமக்கு வரவில்லை, நம்முடைய மனதிலேயே ஏற்படுகின்ற மாறுபாடு என்கின்ற ஒரு பெரிய தத்துவத்தை இந்த நகுஷனுடைய கதை நமக்கு காட்டுகிறது. நன்றும் தீதும் பிறர் தர வாரா என்று கணியன் பூங்குன்றன் 2000 ஆண்டு காலத்துக்கு முன்னாலே பாடியிருக்கின்ற அரிய ஒரு கருத்தை நகுஷனுடைய இந்த ஒரு கதை நமக்கு காட்டிவிடுகின்றது. அவன் முனிவர்கள் மேல் அன்பு வைத்திருக்கிற வரைக்கும் அவர்கள் சிரமப்படுவது போல எண்ணினான். பிறகு இந்திராணியின் மேல் அன்பை மாற்றிக்கொண்டவுடன் அவர்கள் வேண்டுமென்றே மெதுவாக போவது போலே ஒரு முடிவு செய்தான். ஆனால் முனிவர்கள் எப்பொழுதும் ஒரே சீராகத்தான் போய்கொண்டிருக்கிறார்கள். இவன் மனதில் ஏற்பட்ட மாறுபாட்டினுடைய விளைவாகத்தான் அவன் அப்படி எண்ணுகின்றானே தவிர அந்த முனிவர்கள் இடத்தில் எந்த விதமான விரைவோ மெதுவாக போகின்ற தன்மையோ கிடையாது. அதுபோல இந்த உலகம் போக வேண்டிய முறைப்படி போய்கொண்டே இருக்கிறது. நாம் ஒன்றை விரும்புகின்ற பொழுது பரபரப்போடு அது தேவை என்பதால் அதை பாராட்டுகிறோம், அதை உயர்த்துகிறோம். நம்முடைய உள்ளம் அதை விரும்பாவிட்டால் அதை நாம் தாழ்த்துகிறோம், அதை வெறுக்கின்றோம், அதை துன்பம் என்று சொல்லுகிறோம். ஆகவே இன்ப துன்பம் என்பது புற உலகத்திலே இருந்து பிறந்து நம்மிடத்திலே வருவன அல்ல, நம்முடைய உள்ளத்திலேயே ஏற்படுகின்ற மாறுபாடு என்பதை நகுஷன் கதை நமக்கு காட்டிவிட்டது. இதை விளங்கிக் கொள்ளுவோம் என்றால் இந்த உலகத்திலே சில பல துன்பங்களிலே இருந்து நம்மை நாமே விடுதலை செய்து கொள்ள முடியும் என்பதை உணர வேண்டும். எப்பொழுது ஏதேனும் ஒரு பெரிய நிறுவனத்திலே பணியாற்றக்கூடிய சிப்பந்தி ஒருவரை அழைத்து அந்த முதலாளி நமக்கு வேண்டிய ஒருவர் வருகிறார், நீ ரயில்வே நிலையத்துக்கு போய் அவரை அழைத்து வா, 8:40 ரயிலுக்கு அழைத்து வா என்று அனுப்பி வைக்கிறார். 8:40 ரயிலுக்கு இவன் இங்கிருந்து 8:35க்குத்தான் அந்த ரயில் நிலையத்துக்கு போகிறான். அவன் அங்கே காத்திருப்பதெல்லாம் வெறும் 5 நிமிஷங்கள் தான். ஆனால் அந்த 5 நிமிஷங்களுக்குள்ளே அவன் படக்கூடிய பாடு கொஞ்ச நஞ்சம் அல்ல. அவன் இடுப்பை பிடித்துக் கொள்வதும், இது என்ன முதலாளிக்கு வேண்டிய ஒருவர் எங்கிருந்தோ வந்தால் அவரை அழைத்துக் கொண்டு வருவதற்காக ஒருவர் வர வேண்டுமா, என்னால் நிற்க முடியவில்லையே, இடுப்பு வலிக்கிறது என்று அவன் காத்திருக்கின்ற 5 நிமிடங்களுக்குள் படாத பாடுபட்டு விடுகிறான். எப்படியோ அந்த ரயிலிலே முக்கியஸ்தர் வந்து விடுகிறார். அவரை அழைத்துக் கொண்டு போய் முதலாளியின் இல்லத்திலே விட்டுவிட்டு இந்த சிப்பந்தி இந்த பையன் தன்னுடைய வீட்டுக்கு சென்று விடுகிறான். வீட்டுக்கு சென்றவுடன் வெளியூரிலே இருந்து மனைவி கடிதம் எழுதியிருக்கிறாள், நாளைய தினம் பகல் 12 மணி பஸ்ஸுக்கு வருகிறேன் என்று. அவன் இன்றே போய் அமர்ந்து கொள்ளுகிறானே, அந்த பஸ் 2-3 மணி நேரம் தாமதமாகத்தானே வருகிறது. ஆனால் பஸ்ஸை விட்டு கீழே இறங்குற பொழுது மனைவி, என்னங்க நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா என்று கேட்டால், அட நான் இப்பொழுதுதான் வந்தேன், அதற்குள்ளே நீ வந்து விட்டாயே என்கிறான். அவன் இப்பதான் வந்தானா, எவ்வளவு நேரம் காத்திருக்கிறான்? நமக்கு இங்கே ஒரு உண்மை தெரிகிறது. மனதுக்கு பிடிக்காத ஒருவருக்காக நாம் காத்திருக்கிற நேரத்தில் கணங்கள் ஒவ்வொன்றும் யுகங்களாக போகின்றன. மனதுக்கு பிடித்த ஒருவருக்காக காத்திருந்தால் யுகங்கள் கணங்களாக போய்விடுகின்றன. ஆனால் 2 நேரத்திலும் 60 செகண்ட் ஒரு நிமிஷம் என்றும், 60 நிமிஷம் ஒரு மணி என்றும், 24 மணி ஒரு நாள் என்றும் கடிகாரம் சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. பொழுது போகவில்லை என்பதோ அல்லது பொழுது போதவில்லை என்பதோ நம்முடைய மனதில் ஏற்பட
ஏற்படுகின்ற மாறுபாடே தவிர பொழுதில் ஏற்படுகின்ற மாறுபாடு இல்லை என்கின்ற தத்துவத்தை விளக்குவது நகுஷனுடைய கதை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது அந்த நகுஷன் கடைசியில் என்ன ஆனான்? புற உலக இன்பங்கள் எதுவும் எனக்கு வேண்டாம் என்று சொன்னவன் எதுவரைக்கும் அதிலே உறுதியாக இருக்க முடிந்தது? இந்திர உலகத்தின் எல்லை வரைக்கும் செல்லக்கூடிய அளவிற்கு ஒடுக்கத்தை அவன் தன்னுடைய உள்ளத்திலே பெற்றிருந்தாலும் இந்திராணியை கண்டவுடன் அவன் உடனே மோகம் கொண்டு விட்டானே. ஆகவே எந்த காலத்திலேயும் எனக்கு புலன் இன்பங்களின் மேலே பற்றே கிடையாது என்று சொல்லி வாழ முடியாது. மனித உள்ளங்களில் தோன்றக்கூடிய ஆசைகள் ஒரு மனிதனை ஒரே கணத்தில் ஒரு இடத்திலே இருந்து உருட்டி விட்டு விடும் என்பதை சுட்டி காட்டக்கூடிய கதை இந்த கதை. ஆகவே நாம் பாரதத்தை பிரித்தவுடனேயே நகுஷனுடைய கதையை படிக்கின்ற போது எனக்கு புலன் இன்பங்களின் மேலே எந்த விதமான பற்று கிடையாது என்று சொல்லி வாழ்வது ஒரு வாழ்க்கை அல்ல என்று காட்டுவது நகுஷனுடைய வாழ்க்கை இந்த தத்துவத்தை காட்ட. அடுத்து வரக்கூடிய சந்தனு மன்னன் என்கின்ற மன்னனுடைய கதை என்ன தத்துவத்தை காட்டுகிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சந்தனு மன்னன் என்கின்றவன் ஒரு நாள் கங்கை கரைக்கு வேட்டைக்கு போனான். கங்கையே ஒரு அருமையான பெண்ணாக உருவெடுத்து வந்து கங்கை கரையிலே நின்று கொண்டிருந்தாள். சந்தனு மன்னன் கங்கை நடுத்திலே சென்று அவள் பேரழகிலே ஈடுபட்டு நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டான். அதற்கு கங்கை கொஞ்சம் கூட சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெரிவிக்கின்றாள் சந்தனு மன்னனிடத்திலே, மன்னா, தங்களை திருமணம் செய்து கொள்வதிலே எனக்கு தடை இல்லை, ஆனால் ஒரு நிபந்தனை. மன்னன் கேட்டான், என்ன? மன்னா, நான் தங்களை திருமணம் செய்து கொண்டு இல்லறம் நடத்துகின்ற காலம் பூராவும் நான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஏன் செய்தேன் என்ற காரணத்தை நீங்கள் கேட்கக்கூடாது. நான் இப்பொழுதே சொல்லிவிடுகிறேன், நினைத்தாலே நெஞ்சு நடுங்கக்கூடிய செயல்களாக செய்வேன். நீங்கள் நான் செய்த காரியத்துக்கு காரணம் கேட்காத வரைக்கும் உங்களுக்கு மனைவியாக இருப்பேன் என்று நீங்கள் காரணம் கேட்டீர்களோ அன்று உங்களை விட்டு பிரிந்து விடுவேன். எரிந்து மெய் நடுங்கிட யாது யாது நான் புரிந்தது பொருத்தியேல் புடர்வல் உன் புயம் பரிந்து என்னை மறுத்தியேல் அன்றோடு பிரிந்து ஏகுவன். நினைத்தாலே நெஞ்சு நடுங்கக்கூடிய காரியமாக நான் செய்வேன். எது ஒன்றுக்கும் தாங்கள் காரணம் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டுவிட்டால் தங்களை விட்டு பிரிந்து விடுவேன். அதுவரைக்கும் தான் தங்களோடு இணைந்திருப்பேன் என்று கங்கை ஒரு பெரிய நிபந்தனை விதிக்கின்றாள். இந்த இடத்திலே நாம் கொஞ்சம் சிந்திப்போம். சந்தன மன்னன் கங்கை என்கின்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். அதற்கு அவள் விதிக்கக்கூடிய நிபந்தனை என்ன என்றால், திருமணம் செய்து கொண்டு இல்லறம் நடத்துகின்ற காலம் போராவும் தான் எந்த ஒரு செயலை செய்தாலும் மன்னன் அதற்கு காரணம் கேட்கக்கூடாது என்று கூறுகிறாள். அவள் ஒன்றும் மன்னனுக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் மிக மிக தெளிவாகவே தெரிவித்திருக்கிறாள். நினைத்தாலே நெஞ்சு நடுங்கக்கூடிய செயல்களாக செய்வேன், அதற்கு உடன்பட்டால் என்னை திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதற்கு கொஞ்சம் கூட சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இருந்து மெய் நெடுங்கிட யாது யாது நான் புரிந்தது பொருத்தியேல் புலர்வல் உன் புயம் என்று சொல்லியிருக்கிறாள். இப்போது சந்தன மன்னன் என்ன செய்திருக்க வேண்டும்? திருமணத்திற்கு முன்னாலேயே ஒரு பெண் இவ்வாறு ஒரு நிபந்தனை விதிக்கிறாளே, அவள் என்ன என்ன செயல்களை செய்வாளோ, அவளை திருமணம் செய்து கொள்வதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய குற்றங்களோ குறைகளோ பாவங்களோ என்னென்ன நடக்குமோ என்றெல்லாம் அவன் கொஞ்ச நேரம் தன்னுடைய அறிவை எங்கே பயன்படுத்தி சிந்தித்திருக்க வேண்டாமா? திருமணத்திற்கு முன்னரே ஒரு பெண் இவ்வாறு ஒரு நிபந்தனை விதிக்கின்ற காலத்திலே அந்த சந்திர மன்னனுடைய அறிவு அந்த இடத்திலே செயல்பட்டிருக்க வேண்டாமா? இப்போது அறிவு செயல்பட வேண்டிய இந்த இடத்திலே சந்திர மன்னனுக்கு அறிவு செயல்படாமல் அவள் மேல் கொண்டிருக்கின்ற மோகம் என்கின்ற உணர்ச்சியே தலை தூக்கி நின்றதனுடைய விளைவாக நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று அவளுக்கு உடன்பாடு தெரிவித்து அந்த உணர்ச்சியின் விளைவாக அவளை திருமணம் செய்து கொண்டான். என்றால் இந்த இடத்திலே சந்திர மன்னன் என்ன செய்திருக்கிறான்? அறிவை பயன்படுத்த வேண்டிய இடத்திலே தன்னுடைய உணர்வை பயன்படுத்தி இருக்கிறான். அவன் அறிவு செயல்பட வேண்டிய இடத்தில் அவனுடைய மோகம் என்கிற உணர்ச்சி செயல்பட்டிருக்கிறது. இது சந்தன மன்னனுக்கு மட்டுமா? இன்றைய தினம் வரைக்கும் மனித இனத்திற்கு கிடைத்திருக்கின்ற சாபக்கேடு அதுதான். அறிவை பயன்படுத்த வேண்டிய நேரத்திலே எல்லாம் உணர்ச்சிக்கு ஆட்பட்டு விடுவதன் விளைவாகத்தான் மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டு அடைய வேண்டிய உச்சிக்கு மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டு போக வேண்டிய இடத்திற்கு இன்னும் போய் சேரவில்லை. இதை மகாகவி பாரதியார் பராசக்தியின் இடத்திலே ஒரு வழக்காக தெரிவிக்கிறார். பராசக்தி, எல்லா உயிர்களையும் நீதான் படைத்தாய்,
மிருகங்களையும் நீதான் படைத்திருக்கிறாய், மனிதர்களையும் நீதான் படைத்திருக்கிறாய். உன்னுடைய படைப்பிலே நீ செய்திருக்கின்ற குற்றம் என்ன என்று சொல்லட்டுமா பராசக்தி? நீ விலங்குகள் வரைக்கும் என்ன செய்திருக்கிறாய்? வெறும் உணர்ச்சிகளை மட்டும்தான் கொடுத்தாய், அவற்றுக்கெல்லாம் நீ அறிவை கொடுக்கவில்லை. அவற்றுக்கு நீ அறிவை கொடுக்காததன் விளைவாக அவற்றுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் தேவையில்லை. உணர்ச்சியோடு மட்டுமே அவை வாழ்ந்து கொண்டே இருப்பதால் கிடைத்த இடத்திலே கூடி, முடிந்த இடத்திலே உண்டு, நடந்த இடத்திலே படுத்து எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடுகின்றன அந்த விலங்குகள். அது எதற்கும் கட்டுப்பட்டு தீர வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவற்றுக்கு அறிவு என்ற ஒன்று இல்லை. ஆனால் மனிதனை படைத்திருக்கின்ற நீ என்ன செய்திருக்கிறாய் பராசக்தி? விலங்குகளுக்கு எந்த உணர்ச்சியை கொடுத்தாயோ அந்த உணர்ச்சியையும் கொடுத்து, அந்த விலங்கு உணர்ச்சியினால் மனிதன் செய்யக்கூடிய தவறுகள் எதுவாக இருந்தாலும் இதை ஏன் செய்தாய் என்று தட்டி கேட்கின்ற அறிவையும் நீ கொடுத்து விட்டாய். அதுதான் நீ செய்திருக்கிற குற்றம்.